இப்போ மேஷம் சிம்மம் விருச்சிகம், மேஷம் சிம்மம் விருச்சிகம் இந்த ராசிகளில் ஏதேனும் உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? மேஷம் சிம்ம ராசியில் உங்களுக்கு ஏதேனும் கிரகம் இருக்கும், அந்த கிரகம் இந்த சனியின் வக்கரம் பார்வை பெற்றதுனால அந்த கிரகமும் வக்கரம் போலவே செயல்படும். அப்போ உங்களுக்கு அங்கே போச்சு, உங்களுக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்மத்தில் அப்போ இப்போ மேஷத்தில் சந்திரன் இருக்கு. இந்த சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகுனா, சந்திரன்னா பொதுவாக நம்ம காரகவத்தில் அம்மான்னு சொல்வோம். அப்போ அம்மா அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இந்த ஜாதகருடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தன்மை அதிகரிக்கும். அதுக்கடுத்து இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து சந்திரன் அப்படிங்கிற நீர், அப்போ நீர் சார்ந்த தொந்தரவு ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகும். இப்போ மேசத்தில் சந்திரன் ராக இருக்கும்போது நீர் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தால் சரியாகும். இதே இடத்துல சந்திரன் வந்து இடமாற்றம், அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா தொழிலுக்காக இடமாற்றம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அல்லது தொழிலே பயணம் பண்ணி டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வராங்க, ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பக்கத்துலேருந்து வெளியூருக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா போயிட்டு வந்து தொழில் செய்கிறது இன்னும் கொஞ்சம் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரன் ராகுக்கு, இந்த சந்திரன் ராகுக்கு வந்து விளம்பரம் இல்லாமல் தொழில் நடக்கும். எந்த தொழிலுமே பெருசாக நீங்கள் விளம்பரம் பண்ணி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்தால் கூட இப்போ விளம்பரம் செய்யாமல் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே சிம்ம ராசியை பார்க்குது. சிம்மத்தில் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு இருக்கார்னு வச்சுக்கோங்க. இந்த வக்கர சனி பார்க்குறதுனால என்னென்னா அந்த குருவும் வக்கரம் பெற்ற மாதிரி பொருளாதாரத்தில் அப்படி முடியல குழந்தைகளுக்கு, அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு நல்ல அந்த பொருளாதாரம் முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிகத்தில் புதன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இப்போ சனி பாறை விருச்சிகத்தில் இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே அந்த புதன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு இடம் வாங்கிறது, ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ரிமெண்ட் போடுறது, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க இப்போ இந்த சனி வகரம் இந்த 4 மாதத்தில் ட்ரை பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கிறது, பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது. இப்போ புதன்னா அப்படின்னா பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம், புதன் தான் பெயிண்ட்டு. இப்போ வீட்டுக்கு புதன் திசை புதன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள், அவங்கெல்லாம் பெயிண்ட் மாற்றுவாங்க, சரிங்களா? வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வக்கரம் உள்ள கிரகம், அவங்க ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும்போது பெரிய லெவலில் வேலை செய்கிறதில்ல, கோச்சாரத்தில் வக்கரம் ஆகும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அதே கோச்சாரத்தில் வக்கரம் உள்ள கிரகம் நம்ம வக்கரம் இல்லாத கிரகத்தை பார்க்கும்போது கூட அந்த கிரகத்துக்கும் வக்கரத்தன்மையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜன ஜாதகத்தில் உங்களுக்கு வக்கரமாக ஏதேனும் கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் வக்கரம் இல்லாத வேற கிரகத்தை பார்க்கும்போது கூட இந்த கிரகம் போல அதுவே வக்கரத்தின் பார்வை பெற்றதுனால வக்கரத்தை போலவே அந்த கிரகமும் செயல்படுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி செயல்படும் போது கோச்சாரத்தில் கிரகங்கள் வக்கரமாகும்போது நல்ல லெவல் முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதான் இதோட ரூலு ஃபார்முலா. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வக்கரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நான் அடுத்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் மேஷ லக்னத்தில் வந்து மீதி 4 கிரகம் வக்கரமாக இருந்தால் அது ரிஷபத்தில் இருந்தால் 1ஆம் பாவதி, 2ஆம் பாவதி, 3ஆவதுன்னு போடணும். அது இடையில நம்ம வீடியோவாக பதிவு பண்ணணும். சனியோட பார்வை இருக்கு. ஆமாம் ஆமாங்க. சிம்ம ராசிக்கு அவங்களோட பார்வை. ஆமாம். அப்போ அது இடம் பார்வை இல்லை ராசிக்கு சந்திரன் மேலே பார்வை செய்யும்போது என்னென்னா அவங்க தாயாருக்கு தான் அந்த சந்திரன் காரகத்தை உறவுகளுக்கு தான் நன்மை செய்யணும் தவிர்த்து ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை செய்கிறது இல்லை. ஜாதகருக்கு நன்மையை செய்யணும்னா லக்னாதியை பார்க்கணும், சரிங்களா? லக்னாதியை பார்த்தா தான் ஜாதகருக்கு நன்மையை செய்யுது. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி நிறையா வந்து நம்ம அந்த பலன்களை பெரும்பாலும் போடுறதில்ல. இப்போது என்ன அதில் என்னடா, ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள ஒரு பெயர்ச்சிக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ்னா இந்த சனி இப்போ கோச்சார சனி வக்கரமாக இருக்கும்போது இது என்ன பேஸில் டிகிரியில் இருக்குது, 10 டிகிரியில் வக்கரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகும், 20 டிகிரியில் வக்கரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகும், 30 டிகிரியில் வக்கரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகும், அது வேலை செய்யும். அப்போ இதில் வக்கர கிரகம்லாம் இன்னொரு வேலையை செய்யலாம். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, சனி வக்கரமாக இருக்குன்னா சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கா, 2ஆம் பாதத்தில் இருக்கா, 4ஆம் பாதத்தில் இருக்கா. அப்போ முதல் பாதத்தில் இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் வருட ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
இரண்டாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. நீங்கள் வருடம் இரண்டு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மையை தரும். அதே சனி மூன்றாம் பாதத்தில் இருக்குது, வருடம் மூணு முறை நீங்கள் கம்பல்சரி போயிட்டு வரணும். அதே சனி நாலாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கம்பல்சரி வருடம் நாலு முறை அதே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தருது, நல்ல முன்னேற்றத்தை தருது. அப்போ ஒரு தெய்வ வழிபாடு கூட எத்தனை முறை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நட்சத்திர பாதம் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அதனுடைய வலிமை வந்து கொஞ்சம் வேறுபடுது. இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவான இன்னும் பலன்களை நிறைய சொல்ல முடியும். மகர கிரகம் நிறைய பேர் தீமையை செய்யுதுன்னு சொல்கிறீங்க, நல்ல இரட்டிப்பு லாபத்தை கொடுக்குது, ராஜயோகத்தை கொடுக்குது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூணு கிரகத்துக்கு மேலே வக்கரமாக இருந்ததுன்னா அவங்க கோடீஸ்வரனாக தான் ஆகிறாங்க. கோடீஸ்வரன் ஆகாமல் சாகிறது இல்லை, அதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதிலே ஏழாம் அறுபது எட்டாம் அறுபதுலாம் வக்கரமாக இருக்கும்போது பெரும்பாலும் கணவன் மனைவி டைவர்ஸ் வர்றதில்லை. அந்த கணவன் மனைவி எவ்வளோ தான் மனைவி தப்பு பண்ணாலும் சரி, கணவர் தப்பு பண்ணாலும் சரி, அவங்க அனுசரித்து கம்பல்சரி வாழ்ந்துடுறாங்க. அவன் இதெல்லாம் திருமணம் பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அறுபது வக்கரமாக இருக்கும்போது லேட்டாக புகழ் கிடைக்குது, பொருளாதாரம் சீக்கிரம் கிடைச்சிடும், புகழ் மட்டும் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நிறைய இருக்கு. இப்ப கடகலகனம் சனி வந்து நாலுல, சனி உச்சமா இருக்கு, உச்சமா இருக்க சனி வக்கரமா இருக்கு, இப்ப கோச்சாரத்துலயும் வக்கரமா இருக்கு. செவ்வாய் அஞ்சு செவ்வாயும் வக்கரமா, அஞ்சாம் மதியம் அஞ்சு செவ்வாய் வக்கரம், புதன் வக்கரம். இப்ப கடகலகனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் செவ்வாய், அந்த செவ்வாய் வக்கரமா இருக்காது. அப்போ பத்தாம் அதிபதி வக்கரம் ஆயிட்டாலே அவங்க ரெண்டு தொழில் செய்வாங்க, இவங்க தொழில் தான் செய்வாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த இடத்துல இரட்டைப்புன்னு அப்படியே ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அதை நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். அது கூட உதாரணம் சொன்ன மனைவி ரெண்டு லவ ரெண்டா அப்படின்னு கூட கேட்பீங்க, ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பத்தாம் பதி வக்கரமானா இவங்களுக்கு இரண்டு தொழில் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்று அதுக்கடுத்து சனியும் வக்கரமாக இருக்குது, அப்போ தொழில் காரக கிரகமே சனியும் வக்கரமாக இருக்குது, அதுக்கடுத்து புதனும் வக்கரமாக இருக்குது. அப்போ புதன் வக்கரமாக இருக்குன்னா இவங்க நல்ல நாலேஜில் இருப்பாங்கன்னு அர்த்தம், அந்த தொழில் சார்ந்ததில் நல்ல நாலேஜில் இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 100% இப்போ நன்மையை தரும். பத்தாம் அதிபதியே கோச்சார குருவும் பார்க்குறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் சனி இருக்குது, கோச்சாரத்துலேயும் வக்கரத்தில் சனி இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். இன்னையிலேருந்து 4.5 மாதம் ரொம்ப நல்லா போகும். எந்த வித நீங்கள் முயற்சியும் பெரிய லெவலில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி என்னடா புதன் வக்கரமாக இருக்கும்போது என்ன அப்படிங்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன், அடுத்தவங்க நம்மளுடைய ரகசியத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது தொழில் சார்ந்த ரகசியமாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய உங்கள் பிரச்சனலாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை சொல்லும் போது அந்த தொழிலில் டவுன் ஆகுதே தவிர்த்து மற்றபடி நல்லாயிருக்கு. அதனால் இது தொழில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நேர்கள் இப்படிதான் வந்து ஜாதகத்தில் வந்து கோச்சாரத்தில் இப்படிதான் பலன் வேலை செய்யும். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஆமாம் இவங்களுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் இந்த அஜீரண குலம் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கணும். இப்படிதான் வந்து ஜாதகத்தில் பார்க்கணும். பொதுவாக ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க, சனி பத்ரன்ற சனி பலன்கள் இவங்க கோடி சொன்னாங்க அவங்க கோடி சொன்னாங்க அப்படின்ட்டு இல்லை. இந்த வருடத்தில் நீங்கள் இந்த 8 மாதம் சம்பாதிக்காத வருமானத்தை இந்த 4 மாதத்தில் சம்பாதிக்கலாம். இப்போ இந்த ஜாதகம் உடம்புலேயே கடகலக்கணம் 4 லட்சம் வக்கரான்ட்டு, ஏன்னா 7ஆம் அதிபதி விட்டாலும் 8ஆம் அதிபதியும். அப்போ 8ஆம் அதிபதி வக்கரமாக இருந்தால் கம்பல்சரி திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கம்பல்சரி உண்டாகியே தீரணும், அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இவங்க மனித முகமில்லாத தெய்வத்தை வணங்குறது அதிகமாக வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நோயாளிகளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறது, தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உள்ளவங்களுக்கு உதவிகள் செய்கிறது, கால் ஊனமானவங்களுக்கு உதவிகள் செய்கிறது நன்மையை தரும். ஏசி பயன்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் நம்ம சார்ட்ல போட்டிருக்காங்க. இவங்க மலேசியா நம்ம டிகிரி வயசு எடுக்கல, ஆல்ரெடி சும்மா வக்கரம்னு சொல்லி இந்த 3 கிரகம் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம பலன் பார்க்கலாம். இப்போ இவங்க மகர லக்னம், இந்த மகர லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வக்கரம், லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வக்கரம். அப்போ லக்னாதி வக்கரம்னால இவங்க யார் பேச்சையும் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடலாம். இவங்கள்ட்ட தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும். ஒரு வக்கரம் பெற்ற ஜாதகம், ஒரு ஜாதகத்தில் 1 கிரக வக்கரமாக இருந்தாலே அவங்களுக்கு தனித்திறமை இருக்கும்.
மூணு கிரகம் பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக அவங்கள்ட்ட தனித்திறமை நிறையா இருக்கும். அந்த லக்னாதிபதி ஒன்பதில் போய் இருக்கு, அதே ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, வருமானம் பண்ணுறதில்ல, இப்படி தேவை பண்ணணுட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வச்சுருப்பாங்க. அந்த வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வைக்குது, ஒரு ஃபார்முலா வைக்குது. இதை தாண்டி நீங்கள் வேறு விஷயத்தில் போய், எனக்கு வேறு தொழில், எனக்கு வருமானம் கோடி கோடியாக வந்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும்னு ஒரு கண்டிஷனை வச்சு வரமுறை வச்சு வந்து வருமானம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து செவ்வாய் வக்கரம் இவங்களுக்கு. செவ்வாய் யார் லக்னத்துக்கு? அஞ்சுக்கும் நாலுக்கும் பத்துக்கும் உடையவராகவும் அவரும் போயிடாரு. அப்போ சனியுமே வருமானமும் வந்துடுது, நாலு பத்துக்குடையவராகவும் நாலு பதினுக்குடையவராக வந்துடுறாங்க. அப்போ அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய சொத்துன்னு சொல்கிறோம், தாயாருன்னு சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து அந்த பக்கம் வந்தால் எங்களுக்கு தெரிய முடியுது, இதுதான் வந்தது கரெக்டாக இருக்குது. அப்போ லக்னத்துக்கு நாலாம் பாவதியாக அந்த செவ்வாய் வரும்போது உங்களுக்கு முழுக்க தாயாரும் பிடிவாதம் உள்ளவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த டிஎன்ஏல அப்படியே சொல்லும்போது அம்மா பிடிவாதமாக இருக்கிறதுனால மக பிடிவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே லக்னமும் பிடிவாதம், நாலாம் பாவதியும் பிடிவாதமாக இருக்கிறதுனால அவங்களும் யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் நாலாம் பாவம் சொத்துங்கிறதுனால அந்த சொத்தும் இங்கே தான் வாங்கணும், இப்படி தான் வாங்கணுன்ட்டு அதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கடுத்து செவ்வாய்ங்கிறது நம்ம வந்து கணவர் காரக கரகம், பெண்களுக்கு கணவர் அப்படிங்கிறது செவ்வாயைன்னு சொல்கிறோம். இப்போ அவங்களுமே வந்து பிடிவாதமாக இருப்பாங்க, சொன்ன சொல்லி கேட்க மாட்டாங்க, ஆனாலும் இவங்கனால அவங்கள டைவர்ஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு அர்த்தம். லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் சேர்ந்துருக்கு, அந்த இடத்துல செவ்வாசனம் சேர்ந்துருக்கும்போது இது ஒரு அஜீரண கோளாறையும் உடம்புல எலும்பு சம்பந்தமான விஷயங்களை கவனிக்காமல் வீடு பார்த்துக்கலாம் வீடு பார்த்துக்கலாம் அசால்ட்டாக இருந்து அந்த எலும்பு சம்பந்தமான தொந்தரவையும் கொடுக்கும், அஜீரண தொந்தரவையும் கொடுக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கணவர்காரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கிட்டேயும் இந்த பிடிவாதத்தன்மையை கொடுக்கும், ஆனாலும் இவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து குரு 12 கூடையவரும் 3 கூடையெல்லாம் வராரு அப்படிங்கும்போது, இந்த குருவின் காரணத்தன்மை குழந்தை கணவர் அம்மா இவங்க மூணு பேத்தையுமே வந்து இவங்களால வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வருது. இப்படி மூணு கிரகம் வக்கரம் பெற்று இருக்கும்போது, இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக கோச்சாரத்தில் கும்பத்தில் வக்கரமாக இருக்கல, இப்போ இதுக்கு முன்னாடியை விட இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், தொழில் அதிகரிக்கும், இவங்களுடைய புகழ் அதிகரிக்கும், இவங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். ஏன்னா லக்னாதிபதியாக இருக்கார் இல்லையா, மகர லக்னத்துக்கு அதிபதியாச்சு இல்லையா, அப்போ வருமானம் வெளிப்படுது அதிகரிக்குது, நான் யாருங்கிறத காட்டுது அப்படின்னு அர்த்தம். சாதாரண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சரியா இருக்கான்னு பாரு, நீ சொல்லுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேள்வி கொஸ்டின், எனக்கு வக்கரமா இருக்கு இதுல ஏதாவது எனக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வக்கரம் சம்பந்தமா இப்ப மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிரகம் லக்னாதிபதி வக்கரமா இருந்து, நாலாம் அதிபதியும் வக்கரமா இருந்து, பதினாம் அதிபதியும் வக்கரமா இருக்கு, ரெண்டாம் அதிபதியும் பாவ ரீதியாக பார்க்கும்போது ஃபுல்லாக வருமானம் தொழிலில் இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு பண்ணுறாங்க. ஓகே ஓகே, அவங்க கேரக்டரை வந்து நம்ம யாரும் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது போல வேற மூணு பேருக்கு மூணு கிரகங்கள் வக்கரமா இருக்கு வேற யாராச்சும் இருக்கா அவங்க பதிவு பண்ணுங்க. ஆனால் இவங்கெல்லாம் மனித முகம் இல்லாத தெய்வத்தை அதிகமாக வழிபட இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. மனித முகம் இல்லாத தெய்வத்தை இவங்க வணங்க வணங்க வாழ்க்கையில இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருது. அடுத்தவங்க சாட்டு ஐயா சாட்டில் போட்டிருக்காங்களா அப்படி சொல்லுங்க, ஒருத்தருக்கும் பண்ணிடலாம். இப்ப இவங்க இதுல அந்த யசோதாவுக்கு கடக லக்னம் 11வதுல வந்து சனி அந்த குரு வக்கரம், சனி வக்கரம் குரு வக்கரம், சுக்கிரன் 6ல கன்ஜக்ஷன் இல்ல அது கூட தேவையில்ல, கேள்வியை மட்டும் படிங்க. இவருக்கு சனியும் குரு வக்கரம்ட்டாங்க, இப்ப சனி கோச்சாரத்துல வக்கரமா இருக்கு, இந்த 4 மாசம் வரக்கூடிய நவம்பர் வரைய இவருக்கு வந்து கம்பல்சரி வருமானம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இந்த இடத்துல என்ன விஷயம்னா, கடகலக்கு 7வது அதிபதி இருக்காங்க இல்லையா, அப்போ 7வது அதிபதினா யாரு, மனைவி இல்லைங்களா, அந்த மனைவி இந்த காலகட்டத்தில் இவருடைய இவருக்கு சொல்லுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த மனைவிக்கு ஏதாவது வேலை கிடைக்கல, மனைவிக்கு இது மூலியம் வருமானம் வரல அப்படின்ட்டு இருந்தால் அது சமதாக முயற்சி பண்ணும்போது இவருக்கு நல்லாயிருக்கும்.
இது வயசு என்னன்னு நம்ம கேட்கல. சப்போஸ் இவருக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க மேரேஜ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மேரேஜ் நடக்கும். மேரேஜ் ஆனவங்க மனைவி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க, இந்த டைம் ட்ரை பண்ணலாம், கூப்பிட்டா வருவாங்களான்னா கூப்பிட்டா வருவாங்க, ஏன்னா ஏழாம் பாவதியே இருக்கிறதுனால. அதே மாதிரி இவங்களுக்கு எட்டாம் பாவதியும் சனி இல்லையா, அதனால் லாட்ரி, ரேஸு, கேம்லிங்கு, பெட் மேட்ச்சு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும். பழைய ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு அது எனக்கு கிடைக்கல சார், அதை வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு இழுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சனி வகரம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த பாலிசியை கிளைம் பண்ணி வாங்கலாம். ஓகே, அவங்க ஏதாவது ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. அப்போ குருவும் சனியும் வக்கரமாக இருக்கும்போது கம்பல்சரி எந்த சூழ்நிலையும் குரு சனி சேர்ந்திருந்தாலே வருமானம் நிற்காத வருமானம் வரும். இப்போ சின்ன வயசு அப்படிங்கிறனால ஒன்றும் இல்லை, பெரிய வயசுங்கும் போது நல்லா வருமானம் வரும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொருளாதாரத்தை என்றைக்குமே இயங்காத ஜாதகம்னு பேர். என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கு, நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக உறவு மூலியமா, இந்த காரக கிரக மூலியமா எனக்கு தொந்தரவாக இருக்குது சார், எனக்கு இல்லை அப்படி ஏதாவது ஒரு இதில் நன்மை தருது தீமையை தருது, ஒரு வக்கர கிரகத்தில் எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய் எப்போ தீரும், இப்படி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, வக்கர கிரகம் சம்மந்தமாக கேளுங்க. இப்போ கோச்சாரத்தில் வக்கரமாக சனி இருக்கிறதுனால தொழில் ஜனஜாதத்தில் சனி வக்கரமாக இருக்கணும், இப்போ தொழில் டாப்பாக இருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த வக்கர கிரகத்துக்கு பரிகாரமாக மனித முகம் இல்லாத தெய்வத்தை வணங்குங்க. ரைட்டு, சனி வகரமாக உள்ள அத்தனை பேர் உடல் ஊனமானவங்களுக்கு உதவி செய்யுங்க, சனிக்கிழமையில் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் பெருகும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, உடலில் வந்து கால் ஊனமானவங்களுக்கும் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடிமை எப்படி சொல்லுவாங்க, அடிமை தொழில் அல்லது அடிமட்ட தொழில்னு சொல்லுவாங்க. அடிமட்ட தொழில் அப்படின்னு சொன்னால் டிஜல் சாக்கடை எழுது சரிங்களா, சாக்கடைங்கிறது சனியை தான் சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து கம்பல்சரி வந்து அந்த சாக்கடை துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். இந்த வக்கர கிரகம் பல மடங்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா.